எம்எம் லா தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் ஒரு கருத்தை நண்பர் கேட்டிருந்தாங்க. அதாவது மேல்முறையீடு நான் தாக்கல் செய்யணும் சார், அந்த மேல்முறையீடு காலதாமதமாக நான் தாக்கல் செய்கிறேன். அதாவது ஒரு மேல்முறையீடு தாக்கல் செய்வதற்கு எவ்வளவு நாட்கள் அப்படிங்கிற முதல் விஷயத்தை வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான். மேல்முறையீடு வந்து எவ்வளோ நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும், அதற்கு காலக்கெடு எவ்வளோன்னு கொடுத்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதாவது ஒரு மேல்முறையீடு தாக்கல் செய்வதற்கு 30 நாட்கள், அதாவது அந்த நம்மளுடைய தீர்ப்பு நகல் கிடைக்கப்பெற்ற நாளிலிருந்து 30 தினங்களுக்குள் வந்து ஒரு மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக ஒரு சப்கோர்ட்லேயோ அல்லது சப்கோர்ட் கொடுத்த தீர்ப்பை வந்து தீர்ப்பிற்காக மேல்முறையீடு வந்து மாவட்ட நீதிமன்றத்திலேயோ நம்ம வந்து தாக்கல் செய்ய வேண்டும். இப்போ மாவட்ட நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பிற்கு வந்து மேல்முறையீடு வந்து 90 நாட்களில் செய்ய வேண்டும். இப்போது அந்த குடும்பத்தை கொடுத்த கால வரையறை தாண்டி நாட்கள் போய்விட்டது என்றால் அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் அப்பீலபிள் கோர்ட்டில் எடுத்துக்கிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தாங்க. அப்போ என்ன காரணத்தின் அடிப்படையில் அவங்க எடுத்துக்கிடுவாங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருந்தாங்க. இப்போ முதல் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேல் முறையீட்டு நீதிமன்றத்தில் நம்ம எந்த நம்மளுடைய தீர்ப்பு நகல் ப்ளஸ் நம்மளுடைய காரணங்களை சரியாக அங்கே தெளிவாக சொல்ல வேண்டும். இப்போ வந்து ஒரு பார்ட்டிஷன் சூட்டு நடக்கும். இப்போ சூட் பார் பார்ட்டிஷன் வந்து தீர்ப்பு நகல் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும். அப்போ தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அந்த தீர்ப்பு நகலை மையப்படுத்தி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அதாவது ரெண்டு தரப்புகளையும் வாதி பிரதிவாதி தரப்பில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அப்போ பெரியவங்களை வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. அதன் காரணமாக ஒரு விஷயங்களில் அதன் காரணமாக காலதாமதம் ஏற்படலாம். அந்த சொல்லப்பட்ட 30 நாட்களை தாண்டி ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் காலதாமதம் ஏற்படலாம். அந்த காலதாமத்தை தெளிவாக குறிப்பிட வேண்டும். பெரியவர்களால் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், அந்த பேச்சுவார்த்தையின் காரணமாக காலதாமதம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத அந்த காரணத்தை சொல்ல வேண்டும். ரெண்டாவது, ஒரு டிகிரி அதாவது தீர்ப்பு சொல்லப்பட்ட நாள் இருக்குது, தீர்ப்பு சொல்லப்பட்ட நாளிலிருந்து அந்த பணம் தயார்படுத்தணும். நம்ம கோர்ட் ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்பீலபிள் கோர்ட்டில் வந்து நம்ம வந்து கோர்ட் ஃபீஸ் கட்டுறோம்ல, அந்த கோர்ட் ஃபீஸ் கட்டுறதுக்காக நீதிமன்ற கட்டணத்தை வந்து தயார்படுத்துறதுக்கு ஒரு காலதாமதம் ஏற்பட்டிருக்கலாம். ரைஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பணம் ரெடி பண்ணி வக்கீல் செலவுக்கும் சேர்த்து தயார் செய்வதற்கு ஒரு காலதாமதம் ஏற்பட்டால் அந்த காரணத்தையும் நீங்கள் மேற்கோள் காட்டி உங்களுடைய அப்பீலவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தலாம். வேறு என்ன காரணங்கள் சொல்லலாம்? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாமல் உங்களால் வந்து உரிய உங்களுடைய வழக்கறிஞரை வந்து பார்க்க முடியவில்லை, அல்லது உங்கள் வழக்கறிஞரை வந்து சென்று அவருக்கு தேவையான பணத்தையும் அந்த நகலையும் கொடுத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கும் சமயத்தில் அந்த நோய்வாய்ப்படும் சூழ்நிலைக்காக நீங்கள் வந்து அந்த காரணத்தையும் மையப்படுத்தியும் நீங்கள் வந்து அந்த காரணத்தை சொல்லலாம். உங்களுடைய காரணத்தை சரியாக சொல்லப்படும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய மேல்முறையீட்டு நீதிமன்றமானது அதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு உங்களுடைய மேல்முறையீட்டை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு நல்ல தீர்ப்பு வழங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நன்றி.